ஹாய் 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 மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாழை சேனலில் உங்களுக்கு என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னா சிம்பிளாக ஒரு வெஜ் மெனு செய்ய போகிறோங்க வீட்டில் இன்றைக்கி என்ன வெஜ் மெனு லஞ்சுக்கு செய்ய போகிறேன்னா சாம்பார் எல்லாம் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் வந்து எனக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சமான கருணக்கிழங்கு வறுவல் கூடவே மசால் வடை ரொம்பவே சிம்பிளான மெனு தான் இருந்தாலும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன் கூடவே வந்து சில யூஓஸ் பற்றின அந்த சின்ன சின்ன டிப்பு கொஞ்சம் குக்கிங் டிப்பும் இருக்கும் ப்ளஸ் யூஓஸ் பற்றின அந்த ஸ்டோரிஸ் ஏதாவது நடுவில் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சுன்னா நான் குக் பண்ணும்போது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் என்ன வெஜ் மெனு வந்து நான் நீங்கள் செஞ்சதுல எந்த வெஜ் மெனு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து இதை வந்து குயிக்காக முடிச்சு அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும்லங்க அதை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க யூஎஸில் கட்டி பெருங்காயம் வாங்குறதுக்காக நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் கடையில் நான் போகும்போது கடையில் இருக்க மாட்டேங்குது இல்லை ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது அவைலபிள் இருக்க மாட்டேங்குது ஆனால் வந்து இந்த கட்டி பெருங்காயம் வந்து யூஎஸில் பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் அதாவது நான் சொல்கிறது இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது ஆனால் நாங்கள் இருக்கிற அந்த சிட்டியில் வந்து கிடைக்கலங்க இப்போ பார்த்தீங்கன்னா புளித்தண்ணியெலாம் ஊற்றிட்டு சாம்பார் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சில பேருக்கு வந்து புளி அந்த அளவுக்கு நிறைய சேர்க்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க தக்காளி அதிகமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா வந்து சாம்பார் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூடவே வந்து நான் வந்து சாம்பார் மட்டுமே ஒரு வீடியோ ஃபுல்லாக நான் போட்டிருப்பேன் அதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் சொல்லியிருப்பேன் நீங்கள் உங்களுக்கு சாம்பார் ரெசிபி வந்து எப்படி செய்கிறது யாராவது பிகினிங் யாராவது குக்கிங்கை அந்த செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை பாருங்கள் நான் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லேயே நான் நான் வந்து செட் பண்ணி வைக்கிறேன் பருப்பு குக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் இருக்குதுங்க யூஸ்வலாக வந்து பருப்பு நீங்கள் வந்து தண்ணி எவ்வளோ அளவு நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து பருப்பு ஊறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆன் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா பருப்பு வந்து நல்லா தண்ணியில் ஊறி உங்களுக்கு மிருதுவாகிடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு விசில் வந்துடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து விசில் ஒரு மூணு விசிலோ இல்லை ரெண்டு விசிலோ உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து ஒரு கம்மியான அளவு சூட்டில் வந்து நீங்கள் வந்து வேக வச்சுருந்தீங்கன்னா பருப்பு சூப்பராக வேகம் சாம்பாருக்கு உங்களுக்கு நல்லா குழஞ்சி நல்லா இருக்கும்ங்க பொதுவாக நான்வெஜ் ஐட்டம்ஸ் நீங்கள் ஏதாவது செய்யும் போது அதுக்கு வந்து ஏதாவது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சிக்கன் தொக்கோ இல்லை வந்து வந்து மட்டன் தொக்கோ இல்லை வந்து ஃபிஷ் ஃப்ரையோ நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து சாம்பாரோ ரசமோ வைக்கும் போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் செய்யும் போது அதோட குழம்பும் வந்து நான்வெஜ்ஜாக தான் இருக்கணும் சிக்கன் குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அதோடு நீங்கள் மாற்றி நீங்கள் வந்து சாம்பார் கூட வந்து ஒரு சிக்கன் தொக்கோ இல்லை வந்து சாம்பாரோட வந்து நீங்கள் வந்து எறா தொக்கோ இல்லை வந்து சாம்பாரோட நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரையோ இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் பண்ணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் வந்து வெஜ்ஜு வந்து நான்வெஜ்ஜில் சேர்க்கலாமா அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சாம்பார் இந்த காம்பினேஷன்லாம் கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆம்பார் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு அடுத்த உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறோன்னா கருணக்கிழங்கு வறுவல் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் கருணக்கிழங்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு பெரிய யோசனையாக இருக்கும் பொதுவாக கருணக்கிழங்கு நிறைய பேர் யூஎஸில் இருக்கிறவங்க வாங்க மாட்டாங்க ஏன்னா ஏன் வாங்க மாட்டாங்கங்கிறதுக்கு காரணம் என்ன வேணால் இங்கே வந்து கருணக்கிழங்கு வந்து ஃப்ரெஷ் கருணக்கிழங்கு வந்து அவ்வளோவா கிடைக்காது பெரிய பெரிய சிட்டியில் வந்து கிடைக்கும் நான் சொல்லுது யூஎஸ்சில் இருக்கிற பெரிய சிட்டிங்களில் பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிற இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கருணக்கிழங்கு அவைலபிலிட்டி இருக்கும் ஆனால் வந்து சின்ன சிட்டியாக இருந்துச்சுன்னா கருணக்கிழங்கு கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காதுன்னா எப்படி வாங்குனீங்கன்னு நீங்கள் கேட்காதீங்க அதாவது நான் வந்து ஃப்ரோசன் கருணக்கிழங்கு வச்சு தாங்க செஞ்சிகிட்ருக்கேன் பெரும்பாலும் சமைக்கிறவங்களுடைய பெரிய யோசனையாக என்ன இருக்கும்னா அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்ன மெனு செய்யலாம் அப்படிங்கிற யோசனை தான் இருக்கும் நான் வந்து ஒரு குறிப்பு சொல்லுவேன் பொதுவாக வந்து யாராவது வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு யாராவது வராங்க இல்லை வந்து நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து கொஞ்சம் நல்லா செய்யணும் அந்த மாதிரி இல்லை வந்து நீங்கள் வந்து பண்டிகை காலத்தில் நல்ல ஒரு வெஜ் மெனு அப்படி செய்யணும்னு நினச்சிங்கன்னா சாம்பார் வைங்க சாம்பார் கூட சேர்த்து என்ன வைக்கிறது போட்டு சாம்பார் வச்சிடலாம் ஆனால் கூடவே சேர்த்து என்ன பாதத்தம் செய்கிறது அப்படின்னு யோசனை வந்தோன்னா ஒரு வறுவல் ஒரு கூட்டு அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க கூடவே வந்து மசால் வடையோ இல்லை உளுந்து வடையோ ஆட் பண்ணிக்கோங்க சிம்பிளாக உங்களுடைய வெஜ் மெனு ரெடி ஆகிடும் நம்ம ஊரில் அதுவும் வந்து சென்னையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கரணக்கெலங்கை சாப்பிட்டு இங்கே வந்து ஃப்ரோசன் கரணக்கிழங்கு வாங்கி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்றதோட ஓகே அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து இந்த ஃப்ரோசன் கரணக்கிழங்கும் வந்து ரொம்ப மோசமெலாம் கிடையாதுங்க கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் கரணக்கெலங்கை அடிச்சிக்கவே முடியாதுங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து மசால் வடை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உளுந்து வடையும் வந்து நம்ம கிறிஸ்பியாக செய்ய முடிஞ்சாலும் அது ஏன் தெரியல மசால் வடை வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு நான் சொல்கிறது எங்கள் வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கு மசால் வடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சின்ன டிப்பு தான் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சா போதும் ஊற வச்சிங்கன்னா தான் அதுக்கு மேலே நல்லாயிருக்கும் நீங்கள் அரைக்கும் போது அதில் கொஞ்சம் தண்ணி வாட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மசால் வடை வந்து பிடித்து உங்களுக்கு வந்து போட வராது நான் சொல்லுது மசாலா வடை நீங்கள் தட்டி போடுவீங்களே அது போட வராது நிறைய தண்ணி இருந்துச்சுனா இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து நிறைய தண்ணி வந்து அந்த மசால் வடையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அரைச்ச மாவில் இருந்துச்சிங்கன்னா கொஞ்சம் த எண்ணையும் பிடிக்கும் இது தாங்க டிப்பு ஸோ வந்து இது நீங்கள் ஃபாலோ பண்ணலை ஒன்றரை மணி நேரம் ஊர்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் அங்கே கையில் பிடிச்சிங்கன்னா அப்படியே நல்லா உங்களுக்கு தட்டி தட்டி நீங்கள் வந்து உருட்டையாக நீங்கள் உருண்டையாக போடுறீங்களோ இல்லை வந்து தட்டி நீங்கள் நல்லா மசாலா வடை நீங்கள் சின்னதாக போடுறீங்களோ பெருசாக போடுறீங்களோ நான் யூஷ்வாக வந்து மீடியம் சைஸ் தாங்க போடுவேன் ரொம்ப பெருசாகவும் போட மாட்டேன் ரொம்ப குட்டியாகவும் போட மாட்டேன் மீடியம் சைஸில் தாங்க இருக்கும் என்னுடைய வடை இன்றைக்கி ரொம்பவே ஒரு சிம்பிளான வெஜ் மெனு தாங்க செஞ்சேன் அதுதான் உங்களுக்கு இந்த ரெசிப்பிலாம் நான் செஞ்சு காட்டினேன் வடை ரொம்பவே சூடாக இருக்குது எங்களுக்கு இது ஒரு மதிய வேலையாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு சிம்பிள் வெஜ் மீனுவோட எங்களுடைய லன்ச்சை நாங்கள் இன்றைக்கி முடிக்க போகிறோம் ரொம்பவே ஒரு சிம்பிளான வெஜ் மெனு தாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் யாராவது திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா யோசிக்கவே வேணாம் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு வெஜ் மெனு செஞ்சு அசத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு தோன்ற ஒரு சிம்பிள் வெஜ் மெனு நான் இதை செஞ்சேன் இல்லை எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க இந்த வெஜ் மெனு நான் செஞ்சேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு வெஜ் மெனுவை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் நான் செஞ்ச மற்ற வீடியோஸும் இருக்குது அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை பார்க்காம இருந்தாலோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க